தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவராக செல்வ பெருந்தகையை நியமித்து அகில இந்திய காங்கிரஸ் தலைமை அதிரடி அறிவிப்பை வெளியிட்டுள்ளது. தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவராக சட்டமன்ற உறுப்பினரும் காங்கிரஸ் கட்சியின் தமிழ்நாடு சட்டமன்ற குழு தலைவராக உள்ள செல்வ பெருந்தகை நியமிக்கப்பட்டுள்ளார். ஏற்கனவே தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவராக இருந்த KS அழகிரி நீக்கப்பட்டு அவருக்கு பதிலாக செல்வ பெருந்தகை நியமிக்கப்பட்டுள்ளார். மக்களவைத் தேர்தல் நெருங்கி வரும் நிலையில் காங்கிரஸ் கமிட்டி தலைமையின் இந்த முடிவு அதிரடியாக பார்க்கப்படுகிறது. கடந்த சில மாதங்களாகவே தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் தலைவர் யார் என்ற குழப்பம் நீடித்து வந்தது. இந்த பொறுப்புக்கு மூத்த தலைவர்கள் முதல் இளம் தலைவர்கள் வரை போட்டி போட்டு வந்த நிலையில் தற்போது இந்த போட்டியில் செல்வ பெருந்தகை அரியணை ஏறியுள்ளார். முன்னதாக 2019 நாடாளுமன்ற தேர்தலுக்கு சில நாட்களுக்கு முன் KS அழகிரி தமிழக காங்கிரஸ் தலைவராக நியமிக்கப்பட்டார். அந்த வகையில் இந்த முறை நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன் புதிய தலைவர் நியமிக்கப்படுவார் என்ற எதிர்பார்ப்பு எழுந்து வந்தது. 6 மாதங்களுக்கு முன்னரே செல்வ பெருந்தகை தான் அடுத்த மாநில தலைவர் என அரசியல் வட்டாரங்களில் தகவல்கள் வெளியானது. மேலும் அகில இந்திய காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கேவும் ஒரு பட்டியலினத்தவரையே தலைவராக நியமிக்க வேண்டும் என்ற முனைப்புடன் இருந்து வருவதாக கூறப்பட்டது. ஆனால் அது குறித்த எந்த ஒரு அறிவிப்பும் வெளியாகாமல் இருந்தது. இதனால் இந்த முறையும் KS அழகிரி தலைமையில்தான் காங்கிரஸ் நாடாளுமன்ற தேர்தலை சந்திக்க உள்ளதா என மக்கள் நினைத்து வந்த நிலையில் தற்போது தேர்தல் நெருங்கும் சூழலில் செல்வ பெருந்தகையை தமிழக காங்கிரஸ் தலைவராக நியமித்து காங்கிரஸ் தலைமை அதிரடி காட்டியுள்ளது. எனினும் மூத்த தலைவர்களுக்கு இந்த பொறுப்பை கொடுக்காமல் 5 முறை கட்சி மாறிய செல்வ பெருந்தகைக்கு கொடுத்தது ஏன் என ஒரு சாரார் அதிருப்தி தெரிவித்து வருவதாக கூறப்படுகிறது. தமிழ்நாடு சட்டமன்ற காங்கிரஸ் குழு தலைவராக பதவி வகித்து வந்த செல்வ பெருந்தகை தற்போது தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் தலைவராக நியமிக்கப்பட்டுள்ளார். அவர் வகித்து வந்த சட்டமன்ற காங்கிரஸ் குழு தலைவர் பொறுப்பு ராஜேஷ்குமாருக்கு வழங்கப்பட்டுள்ளது.